ஆதியாகமம் 11வது அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியைக் கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறிப்போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக்க பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாயிருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்யத் தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள், நாம் இறங்கிப் போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். பாபேல் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தாறு மாறு. என்னது? தாறு மாறு. தேவனுக்கு விரோதமாக எதையாவது செய்ய நினைத்தால் அவை முழுவதும் தாறு. சொல்லுங்க, தாறு மாறுதான். ஆனால் ஒருவர் தேவனை அங்கீகரிப்பாரானால் அவர் மாறு. சொல்லுங்க, மாறு வாறு. தேவனை விரோதிக்கிறவருக்கு எல்லாமே தாறுமாறு. தேவனே வேண்டுமென்று நினைக்கின்ற ஒருவர் மாறுவாறு. அந்த நாளில் நடந்தது என்ன, எளிமையாக விவரமாக நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் விளக்க நான் முயற்சி செய்கிறேன். தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். இந்த மனிதனை தன்னுடைய சித்தத்தின்படி நடத்த வேண்டும் என்றும் விரும்பினார். ஆனால் மனிதன் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பழகிக்கொண்டான். செய்த பாவ கிரியைகளினாலே கடைசியில் தேவனையே தன் இருதயத்தை விட்டு வெளியே எரிந்து விட்டான். அப்படி தேவனை மனிதன் தன்னை விட்டு விலக்கினபோது அவன் தனியாக வாழ ஆரம்பித்தான். ஒரு எம்டினெஸ்ஸோடு சஃபராக ஆரம்பித்தான். இப்பொழுது அவனுடைய ஆலோசனைகள் அவனுடைய அறிவையே சார்ந்திருக்கிறது. தேவனிடத்திலிருந்து ஆலோசனைகள் அவனுக்கு வருவதில்லை. விருப்பப்பட்டபடியெல்லாம் ஆலோசிக்கிறான், விருப்பப்பட்டபடியெல்லாம் நடக்கிறான், விருப்பப்பட்டபடியெல்லாம் வாழ்கிறான். மனிதன் ஒரு வாழ்க்கை முறைக்கு பழக்கமாகிவிட்டான். என்ன அந்த வாழ்க்கை முறை என்றால் தன்னுடைய விருப்பத்தின்படியெல்லாம் வாழ்வது. நம்மிலும் யாராவது இருக்கிறார்களா விருப்பப்பட்டபடியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள்? என்னுடைய வாழ்க்கை என்னுடைய விருப்பம், நான் எனக்கு விருப்பமானபடிதான் பேசுவேன், விருப்பப்பட்டபடியெல்லாம் சுற்றுவேன், விருப்பப்படுகிறபடியெல்லாம் குடிப்பேன், நான் விரும்புகிறபடியெல்லாம் பாவங்களை செய்வேன் என்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? தயவு செஞ்சு கவனிங்க. மனிதன் எப்பொழுது ஆண்டவர் விருப்பத்தின்படி வாழ்வதற்கு பதிலாக தன்னுடைய விருப்பத்தின்படி செய்வதற்கு தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்து விட்டானோ, அப்பொழுதுதான் அவன் வாழ்க்கையிலே விழுந்து போகிற நிலைக்கு போகிறான் என்பதை மறந்து போக வேண்டாம், ஒருபோதும் மறக்க வேண்டாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரிப்போனபடி செய்து வந்தான். 17வது அதிகாரம் 6வது வசனம். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரிப்போனபடி செய்து வந்தான். ராஜா இல்லை,
வழி நடத்துவதற்கு ஆள் இல்லை. ஒரு வழிகாட்டியாக இருக்கிறவன் ஒருவன் இல்லை. எப்பொழுது வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லையோ, எப்பொழுது ஒரு மாடலாக ஒரு முன்மாதிரியான நபர் இல்லையோ, அவர்கள் அவனவன் தன் தன் இஷ்டத்திற்கு வாழ ஆரம்பித்து விட்டான். கவனிங்க, சில நேரத்தில் வாலிபர்கள் கூட தந்தைக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. அம்மா பேச்சை கேட்கறதில்ல, அப்பா பேச்சை கேட்கறதில்ல. ஏன்னா இஷ்டத்துக்கு வாழ பழகிக்கிட்ட பழக்கம்தான் அது. காலையில் எழுந்ததும் வெளியே கிளம்பி போவாங்க. எங்கடா போற? ஏன் உனக்கு என்ன? இல்லடா, எங்க போறேன்னு கேட்டேன், அதுதான் உனக்கு என்னன்னு நான் கேட்டேன். இதுதான் இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கை. வீட்டுக்கு தாமதமா வர்றாங்க. அப்படி வரும்போது மம்மி கேட்கறாங்க, டேடி கேட்கறாங்க, என்னம்மா இவ்வளோ லேட்டா வர்ற? ஏன் இப்ப என்ன ஆயிடுச்சு? அது இல்லம்மா, லேட்டா வர்றியே, ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு கேட்கறோம். அதான் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு நான் கேட்டேன்ல. மக வீட்டுக்கு லேட்டா வந்தா அம்மா கேட்காம வேற யார் கேட்பாங்க சொல்லுங்க? மகன் வீட்டுக்கு லேட்டா வரும்போது அவன் அப்பா கேட்காம வேற யாரு கேட்பாங்க? உங்களுக்கு என்ன இப்ப என்னாச்சு டாடி, உங்களுக்கு என்ன? என்னடா உன்னை பெத்த அப்ப நான் இதை கூட கேட்க கூடாதா? எதுக்கு லேட்டா வந்தேன்னு தானே கேட்டேன். காலேஜு 5:30 முடிஞ்சிரும், இப்ப நைட்டு 11:30 மேலாச்சு. நீ எங்க போன என்னான ஒரு விஷயமும் எங்களுக்கு தெரியல, அதை கேட்க கூடாதா? பெத்த தாயா தகப்பன எங்களுக்கு அந்த பாரம் பொறுப்பு. உன்னை குறிச்சு நாங்க இப்படி கவலைப்படக்கூடாதுங்கிறியா? எதுக்கு எதுக்கு ஏன் லேட்டா வர்ற? அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுங்கிற அவசியம் இல்லை, ஏன் இஷ்டம். இது வழி தவறி போகக்கூடிய வாழ்க்கை, இது பாழாகி போகின்ற வாழ்க்கை, இது அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. மனிதன் ஆரம்பத்திலிருந்தே என்னிஷ்டம், என்னிஷ்டப்படிதான் நடக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறான். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இங்கே 21:25 அங்கே ராஜா இல்லை, கணக்கு கேட்பதற்கு ஆள் இல்லை, தவறு செய்தால் தண்டிப்பவர்கள் இல்லை. மனிதர்களுக்கு நல்ல வழிகாட்டி அவர்களை நடப்பிப்பவர்கள் இல்லை. அதனால் அவர்கள் இஷ்டப்படி வாழ்வதற்கு அவர்கள் ஆரம்பித்தார்கள். ரைட். இப்பொழுது மனிதன் தன் இஷ்டத்திற்கு வாழும் பொழுது என்ன நடக்கும்? மனிதன் தன் இஷ்டப்படியெல்லாம் வாழ்ந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பார்க்கலாம். 1:00 அதுக்கு கீழே இருக்கு பாருங்க. ரூத்தின் சரித்திரம் இருக்கும் பாருங்க, சேம் பேஜிலே இருக்கு பாருங்களேன். ரூத்தின் சரித்திரம் புஸ்தகம் 1:00 சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனிங்க, நம்ம இஷ்டப்படி வாழ்ந்தா என்ன நடக்கும்னு அதில் பார்க்கலாம். நியாயாதிபதிகள், இதுக்கு முன்னால நாம பார்த்த புஸ்தகம் இது, நியாயாதிபதிகள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் என்ன உண்டாயிற்று? இப்பொழுது மனிதர் தங்கள் விருப்பத்தின்படி வாழ்ந்தார்கள். சோ அவர்கள் தங்கள் விருப்பப்படி வாழ்ந்தபோது என்ன நடந்ததாம்? நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே மனிதர்கள் தங்கள் இஷ்டத்திற்கு வாழ்ந்திருந்தபடியினாலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. இஷ்டப்படியெல்லாம் வாழ்கிற வாழ்க்கை, சகோதரனே சகோதரியே, இஷ்டப்படியெல்லாம் நீ வாழ்கிற வாழ்க்கை நிச்சயம் ஒரு நாளிலே நீ கஷ்டப்படுகிற வாழ்க்கைக்குள் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். மனுஷனுக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். மனுஷன் இந்த உலகத்திலே மனிதனாக வாழ வேண்டுமென்றால் தேவன் மீது பயபக்தியோடு இருக்க வேண்டும். முதலாவது தேவனிடத்தில் பயம் இருக்க வேண்டும், இரண்டாவது தாய் தகப்பன் மீது பயம் இருக்க வேண்டும், மூன்றாவதாக பாவம் செய்தால் தேவன் தண்டிப்பார் என்ற பயம் இருக்க வேண்டும். எந்த பயமும் இல்லாமல் இஷ்டப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நாள் அதனுடைய பிரதிபலனை அனுபவித்து ஆக வேண்டும். பைக் நாம் ஓட்டிட்டு போகும்போது அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கு. அந்த ஸ்பீடில் தான் நம்ம பைக் ஓட்டிட்டு போக முடியும். உங்களுக்கு தெரியுமா பைக்கில் ஸ்பீடாக போகும்போது என்னென்ன பாட்டெல்லாம் பாடணும்னு? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? சொல்கிறேன் கவனிங்க. 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் கார்லேயோ இல்லை பைக்லேயோ போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாட்டை பாடணும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது இந்த பாட்டை சத்தமாக பாடிட்டு போகணும்.
நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா, ஐயா நான் வந்தேன் தேவாட்டுக்குட்டி வந்தேன். இந்த பாட்டை பாடிட்டு போலாம். 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பீழ உண்ட மாலையே புகலிடம் ஈயுமே பக்கப்பட்ட காயமும். 150 போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூணாம் நாளே ஆறுதல் கூட்டம். அப்படித்தானே நான் சொல்றது, சரிதானே? எஸ், பைக் இருக்கிறது உங்க இஷ்டப்படி ஓட்டுறதுக்காக இல்ல. நாகும் நம்ம இஷ்டப்படி ஓட்டிட்டு போனோம்னா எத்தனை தடவை நம்ம பேப்பர்ல நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன் இஷ்டம், நான் 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போவேன். போப்பா போ போ, எங்க போய் முடியும்? நான் சொல்றது புரியுதா? ஏன் இஷ்டம், 100 போவேன் என்னுடைய இஷ்டம், 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவேன் ஏன் இஷ்டம், 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவேன் ஏன் இஷ்டம்னு போறவன யாரால தடுத்து நிறுத்த முடியும்? என்ன நடக்கும் சொல்லுங்க? ஏன் இஷ்டம் ஏன் இஷ்டம்னு எக்ஸலேட்டர் ரேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும் பின்னால? இஷ்டப்படி வாழ்ற வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொண்டு வந்துடும். தயவு செஞ்சு இதை மறந்துடாதீங்க. இதனாலே அன்பு சகோதரனே, சகோதரியே, மனப்பூர்வமாக நீ ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நான் என் இஷ்டத்திற்கு வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக கஷ்டம் என்னுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிடும். நீ ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கையிலே என் இஷ்டம் என்கிற வார்த்தை எந்த தாயும் கேட்பதற்கு விரும்ப மாட்டார்கள், எந்த தந்தையும் கேட்பதற்கு விரும்ப மாட்டார்கள். எனக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை ஸ்பீடா சைக்கிளில் போனாங்கன்னா, அல்லது ஸ்பீடா அவங்க இந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு தந்தையாக அதை நான் பார்க்கும்போது உங்களை கூப்பிட்டு, ராஜா அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டக்கூடாதியா, தெரியாமல் ஒருவேளை ஸ்கிட் ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்துருவீங்கப்பா என்று அன்போடு ஒரு தந்தையாக நான் சொல்லுகிற போது, அவர்களுடைய வகையிலிருந்து ஒருவேளை, டாடி ஏன் இஷ்டம், ஸ்பீடாக தான் ஓட்டுவேன், உங்களுக்கு என்ன கவலை? தயவு செஞ்சு கவனிங்க, ஸ்பீடாக போகும்போது எந்த கவலையும் இல்லை. ஸ்பீடாக போய் விழுந்துட்டா தான் அது முதல் முதலாக விழுந்த பையனுக்கு என்ன வேதனை இருக்கோ அதே வேதனை அவனை பெத்த தந்தைக்கும் இருக்குங்கிற விஷயத்த மறந்து போயிடாதீங்க. உங்களை பெத்தெடுத்த தாய் தகப்பனிடத்தில் தயவு செஞ்சு சொல்லாதீங்க, அன்பு தம்பிமார் தங்கைமார், என் இஷ்டம் என்னுடைய இஷ்டம், உன் இஷ்டம் உன் இஷ்டம்னு சொல்லி கண்ட பசங்களோட ஊர் சுத்தினேன், அதுக்கப்புறம் என்னாச்சு, கர்ப்பம் தரிச்சிட்டேன், வீட்டுக்கு வந்தேன், உடல்நிலை சரியில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற உன்னுடைய தாய் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, டாக்டர்ஸ் பரிசோதிச்சு பார்த்தாங்க. டாக்டர்ஸ் வந்து, அம்மா மகளுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாளாச்சு என்றார்கள். என்னது டாக்டர், நீங்கள் என்ன கேட்டீங்க? அதாம்மா, உங்கள் மகளுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாளாச்சுன்னு கேட்டேன். என்ன பேச்சு பேசுகிறீங்க? எதுக்குமா இப்போ கத்துறீங்க? நான் என்ன தப்பாக கேட்டேன்னா, கல்யாணம் ஆகி எவ்வளோ நாளாச்சுன்னு கேட்டேன். அந்த பொண்ணு கர்ப்பவதியாக இருக்கிறதுனால கல்யாணமாகி எவ்வளோ நாளாச்சுன்னு கேட்டேன். என்ன டாக்டர், என்ன நீங்கள் உளறீங்க? என் பொண்ணு எப்படி கர்ப்பவதி ஆக முடியும், அவளுக்குன்னு கல்யாணமே ஆகலை. நம்ம அப்படி கத்துறதுனால மட்டும் உண்மை இல்லைனாயிடுமா? இப்போ உங்கள் பொண்ணு ஒரு தனி மனுஷி இல்லைம்மா, ஒரு கர்ப்பவதி. கொஞ்சம் பேசாமல் இருக்க டாக்டர், என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், என் பொண்ணு நெருப்புங்க. என்னது நெருப்பு? என் பொண்ணு நெருப்பையா? நெருப்பு. எங்க பொண்ணு இன்னொரு பையனை ஏறெடுத்து பாக்குறதோ, இல்ல இன்னொரு பையன் என் பொண்ணை ஏறெடுத்து பாக்குறதோ, ஊர் சுத்துறதோ, அந்த மாதிரிலாம் என் பொண்ண நினைச்சிடாதீங்க. என் பொண்ணு நெருப்பு டாக்டர், நெருப்பு. அவளை கர்ப்பவதின்னு சொல்றீங்களே நீங்க? என்றதும் அந்த டாக்டர் வேக வேகமாக அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு ஜன்னல் கிட்ட போய் அந்த ஜன்னல் வழியே வெளியேட்டி பார்த்தாராம். அந்த அம்மாவுக்கு எதுவும் புரியல, என்ன டாக்டர் நீங்க, என் பொண்ணை போய் கர்ப்பவதி அது இதுன்னுட்டு பயங்கரமான வார்த்தை சொல்லிட்டு, என் பொண்ணு அப்படி இல்லை அவர் நெருப்புன்னு சொன்னா நீங்க பாட்டு போய் ஜன்னல் எதை எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ அந்த டாக்டர் சொன்னாராம், இப்போ சரித்திரத்தில் நான் படிச்சிருக்கேம்மா, எங்கேயோ ஒரு கன்னியாஸ்திரி கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெற்றாங்களாம், ஞானிகள் வந்தாங்களாம். யார் வந்தாங்க? ஞானிகள் வந்தாங்களாம். கேட்டுட்டு அந்த தாய் சொன்னாலாம், அவங்க இன்னைக்கோ ஒரு கன்னியாஸ்திரி கர்ப்பமானதுக்கும் பிள்ளையை பெற்றதுக்கும் ஞானிகள் வந்ததுக்கும் நீங்க இப்ப போய் இந்த ஜன்னல் வழியா வெளியேட்டி பாக்குறதுக்கும் என்ன சம்பந்தம் டாக்டர்னு கேட்டப்போ, மறுபடியும் ஒருவேளை ஞானிகள் வருவாங்களோன்னு தான் பாக்குறேன்னாராம். ஞானிகள் சாஸ்திரிகள் யாராவது வருவாங்களோ என்னமோ, ஏன்னா
கேட்கிறேன் அன்பு தங்கைகளே, ஒருவேளை ஏன் இஷ்டம் அப்படின்னு சுத்தி, ஏன் இஷ்டம் அப்படின்னு காதலிச்சு அருவறுப்பான காரியங்களுக்குள்ள விழுந்து தப்பான அடியெடுத்து வச்சேன்னா, கேட்கக்கூடாத வார்த்தையை உன் தாய் கேட்க வேண்டி வந்தா, நீ ஒருத்தி மட்டும்தான் சஃபராவையா? நீ ஒருத்தி மட்டும்தான் அழுவையா? ஒருத்தியா மட்டும் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக முடியுமா? சாத்தியம் இல்லல்ல. உன்னை பெத்த பாவத்துக்கும் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவத்துக்கும் தாயும் அழ வேண்டி இருக்குல்ல. உன் தந்தை தலை நிமிந்து நடக்க முடியாதுல்ல. ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி பைக்ல நீ வேகமா போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, காலோ கையோ உடைஞ்சு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா, கையில கால தலையில சரீரத்துல எல்லா இடத்துலயும் கட்டு போட்டிருந்தா, அது உன்னுடைய இஷ்டம் தான் தம்பி. ஆனா இப்ப உன்னை யாரு பாத்துக்க போறா? நீ கட்டில் மேல படுத்துட்டு கைய தூக்க முடியாம, காலை தூக்க முடியாம, குறைஞ்சது காலை கடன்களை கூட நீ செஞ்சுக்க முடியாம, பாத்ரூமுக்கு கூட நல்ல தனியா போக முடியலண்ணா, அதனுடைய தந்தைக்கு தாய்க்கு வயசுக்கு வந்திருக்கிற உனக்கு கூட, உனக்காக எல்லாரும் வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? ஏன் இஷ்டம் என்ன இஷ்டங்கிறது எங்க கொண்டு போய் தெரியுமா? உன்னை வேதனைப்படுத்துறதோட மட்டும் இல்லாம, உண்மையில அன்பு வச்ச புண்ணியத்துக்காக உன்னுடைய தாயையும் தந்தையையும் கூட நரக வேதனை அனுபவிச்சிரும். தயவு செஞ்சு நான் சொல்றத கவனிங்க. எங்கள் இஷ்டம் என்று சொல்லி அந்த நாட்களிலே ஜனங்கள் இஷ்டப்படி வாழ்ந்த போது கடைசியில் என்ன வந்து சேர்ந்தது? பஞ்சம் வந்து சேர்ந்தது, கஷ்டம் வந்து சேர்ந்தது, பொருளாதார பிரச்சனைகள் வந்து சேர்ந்தது, தேசத்துல கலக்கமும் குழப்பமும். எங்கு பார்த்தாலும் அதே நிலைமை. மனிதனுடைய இஷ்டம் ஒருபோதும் மனிதனுக்கு நன்மை தராது. இன்று ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாளும் ஒருபோதும் என்னுடைய தந்தையோடோ அல்லது தாயோடோ ஏன் இஷ்டம் அம்மி என்று சொல்ல மாட்டேன் என்று வாக்கு தருவீர்களா? ஏன் இஷ்டம் டாடி, ஏன் இஷ்டம் அம்மி என்று நான் சொல்ல மாட்டேன் என்பவர்கள் கையை உயர்த்தி காட்டுங்க. என் இஷ்டம், என் இஷ்டம் என்று சொல்லாத தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் தந்தையும் தாயும் உண்மையில் பாக்கியவான்கள். உங்களை போன்ற பிள்ளைகளை அவர்கள் பெற்றதினால். இப்பொழுது உலக பிரகாரமாக என்னை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் நான் என் இஷ்டம் என்று சொல்ல மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இதேபோல ஒரு முறை நம்முடைய பரலோகத்திலிருக்கும் பரம பிதாவுக்கு கூட அதே வாக்கு கொடுக்கலாம். ஆண்டவரே, ஒருபோதும் என் இஷ்டம் என்று சொல்லவே மாட்டேன். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உம்முடைய இஷ்டமே என்னுடைய இஷ்டம் என்று சொல்லுவேன் ஆண்டவரே என்பவர்கள் கை உயர்த்தி காட்டுங்க. God bless you brothers and God bless you sisters. அன்று என்ன நடந்ததென்றால், அந்த ஜனங்கள் ஒரு கோபுரம் கட்ட வேண்டும் என்று நினைத்தார்களாம். சரி, கோபுரம் கட்டணுங்கிறது அவங்களுடைய உத்தேசம் என்றால், ஒரு கோபுரத்தை கட்டுகிறவர்கள், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிப்பவர்கள், ஒரு புது வேலையை ஆரம்பிப்பவர்கள் வழக்கமாக செய்ய வேண்டியது என்ன? ஏதாவது ஒன்றை துவங்கும் பொழுது யாரை கலந்து கொள்ள வேண்டும்? ஏதாவது ஒன்றை ஆரம்பிக்கிற பொழுது யாருடைய பெர்மிஷன் வாங்கிக் கொள்ள வேண்டும்? ஏதாவது ஒன்றை ஆரம்பிக்கும் பொழுது யாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும்? சாதாரணமாக நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய தேசத்திலே சில நடைமுறைகளை வைத்தார்கள். என்னவென்றால், ஏதாவது ஒன்றை ஆரம்பிக்கும் போது, எக்ஸாம்ஸுக்கு போகும்போது, அல்லது ஏதாவது புது முயற்சி எடுத்து போகும் பொழுது தாய் தந்தையருடைய ஆசி பெற்று செல்ல வேண்டும், பெரியவர்களிடம் ஆசி பெற்று செல்ல வேண்டும் என்று நம்முடைய மூதாதையர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால், நாம் எதை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவரை கலந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உத்தியோகத்திற்கு புறப்படும் போதாகட்டும், ஒரு வியாபாரத்திற்கு போகும்போதாகட்டும், பரீட்சை எழுத செல்லும் போதாகட்டும், ஒரு பிரயாணம் போகும்போதாகட்டும், காலை எழுந்த உடனே ஒரு நாளை ஆரம்பிக்கிற விஷயத்திலாகட்டும், நீங்கள் ஆண்டவரிடத்தில் செல்லுகிறீர்களா? எழுந்ததும் ஆண்டவரோடு உறவாடுகிறீர்களா? அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவம் உங்களுக்கு உண்டா? அது மிகுந்த ஆசீர்வாதம். அவரே ஆதியும் அவரே அந்தமும், அவரே ஆரம்பமும் அவரே முடிவும். காலையில் எழுந்த உடனே ஆண்டவரோடு உறவாடுவது, இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பும் ஆண்டவரோடு உறவாடி விட்டு படிக்கப் போவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். ஒவ்வொரு நாளையும் தேவனோடு ஆரம்பித்து பாருங்கள். எழுந்த உடனே முழங்கால் படியிட்டு ஆண்டவரோடு பேசுங்கள். படுக்கப் போகும் முன்பு கூட கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு பேசி பிரார்த்தனை செய்து படுக்கப் போங்க. இப்படி செய்வதால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய பாதுகாவலை நிச்சயமாய் நீங்கள் உணர்வீர்கள். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உம்முடைய கரங்களால் படைக்கப்பட்ட அந்த நாளைய ஜனங்கள்
உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் உம்முடைய ஆலோசனை இல்லாமல், உம்முடைய சித்தம் இல்லாமல், உம்முடைய சகாயத்தை பெற்றுக் கொள்ளாமல் தங்களுக்கு தாங்களே பேர் சம்பாதிக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு கோபுரம் கட்டப்போய் இறுதியில் நிருட்சாகமாய் சோர்வடைந்து சிதறிப்போனார்கள். அவர்களுடைய ஆலோசனைகள், எண்ணங்கள் எல்லாம் தாறுமாறாகி போனது, முயற்சிகள் தாறுமாறாகி போனது. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாமல், உம்முடைய விருப்பத்திற்கு இணங்காமல், நீர் வாய்ப்பு கொடுக்காமல் யார் எதை செய்தாலும் தங்களுக்காக, தங்கள் பெயர் புகழுக்காக, தங்கள் பெருமைக்காக செய்வார்களானால் அதிலே அவர்கள் வெற்றியை சாதிக்கவே சாதிக்க முடியாது. இந்த முயற்சிகள் சின்னாபின்னமாகி போகும், ஆசைகளெல்லாம் நிராசையாக மிஞ்சி போகும். பெயர்பட்ட நிலைமையில் எங்களில் ஒருவரும் சேருவதற்கு வாய்ப்பில்லை. வார்த்தைகளின்படி ஆகட்டும், செய்கைகளின்படி ஆகட்டும், எதை செய்தாலும் உம்முடைய நாமத்தினால் உமக்கே மகிமை உண்டாகும்படி நாங்கள் செய்வதற்கு கிருபையையும் சகாயத்தையும் அருள வேண்டும் என்று இந்த நேரத்திலும் ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்டவர்கள் இப்பொழுதிலிருந்து ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய சகாயத்தை விரும்பி, உம்முடைய சகாயத்தினாலே, உம்முடைய அன்பினாலே, உம்முடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று எங்கள் பெயருக்காக அல்ல, உம்முடைய பெயரே, உம்முடைய நாமமே கனப்படுத்தப்படுகிற வகையில் எங்கள் வாழ்க்கையை நல்ல சாட்சியான வாழ்க்கையாயிருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். அனைவருக்கும் சலோம். என் பேரு கஸ்தால பிரகாசராவ். நான் ஒரு அரசு ஊழியர். நான் நிறைய விபச்சாரத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் அங்கே ஒரு பெண்ணோட தொடர்பு வச்சுக்கொண்டு என் வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டு இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை வரும்போதே நான் வேறு ஊருக்கு கிளம்பி போயிடுவேன். ட்ரெயின்களில் டிக்கெட் எடுக்காமல் என் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு நான் டிக்கெட் இல்லாமல் பிரயாணம் பண்ணுவேன். இது பாவம்னு இப்போ தெரிஞ்சது, தப்புன்னு இப்போ தெரிஞ்சது. அந்த விதமாக நான் வாழ்க்கையை கடத்தி கொண்டு பொய் சாட்சி சொல்லிக்கொண்டு, அப்புறம் அவகாசம் கிடைக்கும் போதெல்லாம் லஞ்சம் வாங்கிக்கிட்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தேன். இந்த விபச்சாரிகளின் மோகத்திலே விழுந்து நான் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எவ்வளவோ நஷ்டப்பட்டேன், எல்லா விதத்திலையும் பாழாய்ப்பட்டேன். அந்த சமயத்தில் வேலையின் நிமித்தம் ஹைதராபாத் வர நேர்ந்தது. அப்போ என் மனைவி மட்டும்தான் இந்த கல்வெட்டுக்கு வர வந்துட்டு இருந்தாங்க. இந்த செஞ்ச பாவம் முத்தி போய் தண்டனையாக நடக்க முடியாத நிலைமை வந்து அவதிப்பட்டு இந்த பாவத்தினாலே நான் செத்து போகணும்னு நினைச்சு எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. இந்த நோயினால் மட்டும் இல்லாமல் இன்னும் நான் என்னோட 58 வயதில் நான் ரிட்டையர்ட் ஆகும்போது எனக்கு பெனிஃபிட் வரும், அப்புறம் எனக்கு பென்ஷன், மாதம் மாதம் பென்ஷன் ஆசைப்பட்டேன், அது கூட இந்த பாவத்தின் காரணமாக நின்று விட்டது. அந்த நிலையில் என் மனைவி கல்வெட்டு டெம்பிள் பற்றி சொன்னாள். அதனால் அவளோட நான் கல்வெட்டு டெம்பிளுக்கு வர ஆரம்பித்தேன். கல்வெட்டு டெம்பிளில் சதீஷ் அவர்கள், மனைவி இருக்கும் போதும் பிற ஸ்திரீயோடு விபச்சாரம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஜாக்கிரதை! நீ செய்கின்ற பாவங்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றே உன் பாவங்களை விட்டு விலகு, இல்லையென்றால் வருகிற வருடம் இதே நேரத்தில் நீ சவமாய் கிடப்பாய். வருட காலத்திற்குள் தேவன் உன்னை கொன்று போடுவார், ஜாக்கிரதை! இதுவின் வார்த்தையை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ செய்த பாவங்களுக்கு தேவன் தண்டனை கொடுக்கும் நாள் வரப்போகிறது. அந்த நாள் வருவதற்கு முன்பு தேவன் ஒவ்வொரு நாளும் உன் மாற்றத்தை விரும்புகிறார், உனக்குள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். நீ மனஸ்தாபப்பட வேண்டும் என்று, உன் வாழ்வின் மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்று, வாழ்க்கையில் பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும் என்று, நீ உன் வாழ்வில் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று
விரும்புகிற ஆண்டவர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து வாய்ப்பை கொடுத்து சகித்துக் கொண்டிருக்கிறாரே தவிர செய்ய முடியாதவராக அல்ல. தயவு செய்து இதை மறந்துடாதீங்க. அவர் ஒரு முறை கோபப்பட்டால் நீ இறந்து போவா என்று, அவர் கோபத்தை உன்னால் தாங்க முடியாது என்று ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த தேவன் தண்டனை விதிக்கும் நேரத்தில் உன்னுடைய வயதை அவர் கணக்கில் எடுத்துக் கொள்ள மாட்டார், உன் சூழ்நிலைகளை கணக்கில் எடுத்துக் கொள்ள மாட்டார், உன் நிலைமையை கணக்கில் எடுத்துக் கொள்ள மாட்டார். நீ தேவனை பற்றி கவலைப்படாமல் உன் நஷ்டத்திற்கு வாழ்கின்ற உன் வாழ்க்கைக்கு பதில் சொல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. என்னை குறித்து தான் பேசுகிறார் என்று அந்த இடத்திலேயே முழங்காலிட்டு கண்ணீரோட என்னோட பாவங்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டு, ஐயா நான் 58 வயசு வரை செஞ்ச அந்த எல்லா பாவத்தையும் விசாரம் பண்ணலேருந்து பொய் சாட்சி சொன்னதுலேருந்து ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் பயணித்தது, லஞ்சம் வாங்கிட்டு அலைஞ்சது, அப்புறம் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டது, இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் முழங்காலிட்டு ஜபத்தில் எல்லாத்தையும் ஒத்துக்கொண்டேன். எனக்கு ஆண்டவர் மகா அற்புதம் செய்து என்னோட பெரிய மாற்றத்தை அனுகிரகித்தார். எப்போ நான் இந்த பாவ வாழ்க்கையெல்லாம் மொத்தத்தையும் விட்டுவிட்டு நான் ஒரு மார்மசத்தை பெற்றேனோ அதனால் என்னோட நோயிலிருந்து குடும்ப பிரச்சனைகளிலிருந்து எல்லாத்துலேயும் ஒரு 10 நாள்லேயே எனக்கு நல்லா நடந்தது. எனக்கு நின்று போய் இந்த பென்ஷனு பெனிஃபிட்ஸு எல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் என்னோடய குடும்பத்தில் எனக்கு மரியாதை கிடைக்க ஆரம்பிச்சது. நான் தினந்தோறும் அதிகாலையிலே எழுந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கொண்டு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கல்வெட்டு டெம்பிளுக்கு வர்றேன். நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிற காரணம் என்னென்னா, எனக்கு இந்த கல்வெட்டு டெம்பிளில் தெய்வ மனிதர் சதீஷ்குமார் அவர்கள் கொடுத்த வசனத்தின்படி என்ன மாதிரி பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கொண்டு அவர்கள் அனைவருக்கும் கூட இந்த மாதிரி பாவ வாழ்க்கையில் நடவாமல் நடந்தால் என்ன நடக்குமோ என்று அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இந்த நற்செய்தி அவர்கள் கேட்க வேண்டும், அவர்கள் மாற வேண்டும். நான் கல்வெட்டு சுரத்தை தாங்கினேன். ஆண்டவர் என்றால் பயமில்லாமல் வாழ்ந்த என்னை எச்சரித்து நான் மாறுவதற்கு காரணமாக இருந்த சதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகள். இவ்வளவு பயங்கரமான வாழ்க்கை வாழ்ந்த என்னை என் தேவனாகிய இயேசப்பா என்னை மன்னித்து என்மேல் கிருபை காட்டி எனக்கு மார்மனதை அனுகிரகித்த தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.